फ्रेंड्स इप्पो नम्म तिरुनल्वेली स्पेशलान सुदी एप्पडी सेय्यिरदुन्नु पार्क्कलाम। एल्ला काहिरी वाश् पण्णिट्टेंगे। मुरिंगैक्का, उरुलक्किळंगु, चिन्न वेंगायम, कैरट, बीन्स, कत्तिरिक्काय इदेल्लात्तैयुम् नल्ला वाश् पण्णिट्टु इत मारी कोंजमा तण्णी ऊत्तिक्कोंगे। इत फर्स्ट इत वेग वच्चिरलाम। नम्म पासि पर्प्पुल ரெண்டே ரெண்டு வெள்ளை பூடு போட்டு நல்ல கொளைவா வேக வச்சுக்கோங்க। இங்க பாருங்க இந்த அளவு நல்ல கொளைவா வேக வச்சு எடுத்துக்கோங்க। இந்த குழம்புக்கு தேவையான அளவு பச்சை மிளகாய் நான் ரெண்டு பச்சை மிளகாய் எடுத்துக்கேன், ஒரு சின்ன துண்டு இஞ்சி, இதனால மிக்ஸில கொஞ்சமா தண்ணி ஊத்தி நல்லா அரைச்சு வடிகட்டி இந்த ஜூஸ் மாதிரி எடுத்துக்கோங்க। ஏனா இந்த சக்கை மாதிரி போட்டா நம்ம குழம்புல சாப்பிடும்போது வரும், அதனால இந்த ஜூஸ் மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க। ஃபர்ஸ்ட் தேங்காய் பால் கொஞ்சமா தண்ணி ஊத்தி அரைங்க। இங்க பாருங்க நல்ல திக்கா இருக்கணும். இங்க பாருங்க இந்தளவுக்கு திக் கன்சிஸ்டன்ட் இருக்கு, கையில அப்படியே ஒட்டுது பாத்தீங்களா, இந்த அளவுக்கு திக்கா இருக்கணும் நமக்கு தேங்காய் பால். ஃபர்ஸ்ட் தேங்காய் பால் இது, ரெண்டு தேங்காய் பாலும் எடுத்துக்கோங்க, கொஞ்சம் தண்ணி ஊத்தி। இந்த மாதிரி நான் ரெண்டு பால் தான் எடுத்துக்கேன், அரை மூடி தேங்காய்க்கு ரெண்டு பால் எடுத்தா போதும், நான் எடுத்துக்கிறது அவ்வளவுதான். இரண்டாவது தேங்காய் பாலுங்க, கொஞ்சம் தண்ணி ஊத்தி இந்த மாதிரி இரண்டாவது தேங்காய் பால் எடுத்துக்கோங்க। அரை மூடி தேங்காய் எடுத்துக்கேன், அரை மூடி தேங்காயில ரெண்டு பால் எடுத்து வச்சிருக்கேன். இப்போ நெக்ஸ்ட் அது காயிரி வெந்ததுக்கு அப்புறம் நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்றதுன்னு பாப்போம். காய்கறி எல்லாமே வெந்துருச்சுங்க. இப்போ நம்ம அந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இத மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இப்போ நம்ம அந்த ரெண்டாவது தேங்காய் பாலை ஊத்திடலாம். ஊத்தி நல்லா கொதிக்க கூடாதுங்க, ஜஸ்ட் ஒரு சைடுல அப்படியே நொரை கட்டி வரணும் அந்த அளவுக்கு காட்டுற உங்களுக்கு, அதோட நம்ம ஃபர்ஸ்ட் பாலை ஊத்திர வேண்டியதான். வெயிட் பண்ணுங்க, பாருங்க சைடுல ஓரத்துல கொதி வருது. இப்போ நம்ம அந்த ஃபர்ஸ்ட் தேங்காய் பாலை ஊத்திடலாம். அப்புறம் அந்த பாசி பருப்பை வேக வச்சிருந்தோம் இல்லையா, அது இதோட போட்டுடலாம். இந்த குழம்புக்கு திக்னஸே அதுதாங்க, போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ அந்த இஞ்சியும் பச்சை மிளகாயையும் ஊத்திடலாங்க. அதான் ஊத்திட்டு ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். கடைசியாக நம்ம தாளிச்சு கொட்டிக்கலாம், அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டு இதே மாதிரி சைடில் அப்படி ஓரத்தில் நமக்கு கொதிக்க ஆரம்பித்தோன்னா நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம லெமன் ஜூஸ் யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்க குழம்புல பபிள்ஸ் தெரியுதா. இப்போ நம்ம அந்த அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். பண்ணிட்டு இங்கே பாருங்க சின்ன துண்டு லெமன் தான், இதை இதில் ஸ்குவீஸ் பண்ணிடுங்க. அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு ஊற்றுங்க, ஆனில் ஊற்றாதீங்க. அவ்வளோதாங்க, நம்ம சொதி ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை தாளிச்சு கொட்டிடலாம். காயில் எண்ணெய் ஊற்றி கடுகு உளுந்தம் பருப்பு கருவேப்பிலங்க இதை மட்டும் தாளித்து நம்ம அதில் போட்டுடலாம். சொதி குழம்புல சொதி சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. இதுக்கு மஞ்சப்பொடி தேவையில்லை, ஆக்சுவலி ஒயிட்டாக தான் இருக்கும் சொதி வந்து. இப்போ அது சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நமக்கு. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.